நாடு முழுவதும் நெடுஞ்சாலைகளில் சுங்க கட்டணம் வசூலிக்க ஜிபிஎஸ் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட இருப்பதாகவும் அனைத்து சுங்க கட்டண மையங்களும் நீக்கப்படும் என்றும் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மக்களவையில் இன்று இதுகுறித்து பேசிய அமைச்சர் ஜிபிஎஸ் தொழில்நுட்பம் வாயிலாக நெடுஞ்சாலைகளில் செல்லும் வாகனங்களை கண்டறிந்து அவர்களது வங்கிக் கணக்குகள் வாயிலாக இந்த கட்டணம் வசூலிக்கப்படும் முறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார். வாகனங்கள் எங்கிருந்து வருகின்றன என்பதையும் எங்கு செல்கின்றன என்பதையும் இந்த தொழில்நுட்பம் கண்டறிந்து அதற்கு தகுந்தவாறு கட்டணங்களை வசூலிக்கும் என்றும் அவர் கூறினார். நெடுஞ்சாலைகளில் எங்கும் சுங்க கட்டண வசூல் மையங்கள் இருக்காது என்பதால் வாகனங்களை எங்கும் நிறுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. 20 ஆண்டுகள் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களின் பதிவை ரத்து செய்வதற்கான புதிய மோட்டார் வாகன கழிவு கொள்கை இன்னும் 30 நாட்களில் அறிவிக்கப்படும் என்று அமைச்சர் அப்போது தெரிவித்தார். மக்களவையில் இன்று இந்த மசோதாவை தாக்கல் செய்து பேசிய அவர், தகுதி சான்று பெற தகுதியற்ற வாகனங்களுக்கு அவற்றின் வாழ்நாள் முடிவடைந்து விட்டதாக சான்றிதழ் அளிக்கப்படும் என்றார். இதன் மூலம் வாகன உரிமையாளர்கள் தங்களது பழைய வாகனங்களை கழிவு செய்து புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு வகை செய்யப்பட்டிருப்பதாகவும் கப்பல் உடைக்கும் தளங்கள் போல வாகன உடைப்பு மையங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். புதிய மசோதாவின்படி மோட்டார் வாகன உதிரி பாகங்களின் விலை 40% வரை குறையும் என்றும் அவர் கூறினார். சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தவிர்க்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உயிரி எரிபொருள் மற்றும் மின்சார வாகனங்களை பயன்படுத்துமாறும் அமைச்சர் நிதின் கட்கரி கேட்டுக்கொண்டார். கொரோனா பெருந்தொற்று பாதிப்பில் கூட 146,000 பேர் மட்டுமே உயிரிழந்துள்ள நிலையில் சாலை விபத்துகளில் கடந்த ஓராண்டில் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இவர்களில் 65% மேற்பட்டோர் இளைஞர்கள் என்பதை சுட்டிக்காட்டிய அமைச்சர், உலக வங்கி நிதியுதவியுடன் கூடிய திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டில் சாலை விபத்துகள் 52% குறைந்திருப்பதாகவும் நிதின் கட்கரி தெரிவித்தார். மாற்று எரிசக்தி தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த எரிசக்தித்துறை இணையமைச்சர் ஆர் கே சிங், ராஜஸ்தான் மாநிலத்தில் சூரிய சக்தி பம்ப் செட்டுகளை அமைக்கும் திட்டத்திற்கு போதுமான நிதியுதவி வழங்கப்படுவதுடன் விளைநிலங்களில் சூரிய சக்தி தகடுகளை பொருத்துவதன் மூலம் சூரிய சக்தி மின்சார உற்பத்தியை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இத்தகைய சூரிய சக்தி சாதனங்கள் மூலம் 2 மெகாவாட் அளவிற்கு மின்சாரத்தை உற்பத்தி செய்து அவற்றை தனியார் நிறுவனங்களுக்கு விற்பனை செய்ய முடியும் என்றும் அவர் கூறினார். பொதிகைச் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.